ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2022 மருத்துவக் கல்லூரிக்கான கலந்தாய்வில் அரசு பள்ளி மாணவர்கள் 7.5 உள் இடஒதுக்கீட்டில் தமிழகத்தின் பின்தங்கிய மாவட்டமான தருமபுரி மாவட்டம் 2 இடத்தை பிடித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் தலை நிமிர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக 20 பேர் அரசு கல்லூரியும் 11 பேர் தனியார் மருத்துவக் கல்லூரியும் தேர்வு செய்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற புதிய அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிஎஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தலை நிமிர்ந்துள்ளது தமிழகத்தின் பின்தங்கிய மாவட்டமான தருமபுரி மாவட்டம். உச்சத்தை தொட்ட அரசு பள்ளி மாணவர்கள் 7.5 இடஒதுக்கீட்டில் 20 பேருக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் சீட் கிடைத்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் 7.5% சிறப்பு இடஒதுக்கீட்டில் 31 அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மெடிக்கல் சீட் கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் 20 பேரும் அரசு மருத்துவக் கல்லூரியும் மீதமுள்ள 11 பேர் தனியார் மருத்துவக் கல்லூரியும் தேர்வு செய்துள்ளார்கள் என்பது நினைவில் கொள்ளதுள்ளது. தருமபுரி மாவட்டம் முன்பு பின்தங்கிய மாவட்டம் என்றே அழைக்கப்பட்டு வந்தது. சமீப காலமாக இம்மாவட்டம் கல்வியில் மாநில அளவில் முதலிடம் பிடித்து முதன்மை மாவட்டமாக திகழ்ந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வியில் மட்டுமன்றி அரசு பள்ளி மாணவர்கள் மலைப்புடன் பார்க்கும் நீட் தேர்விலும் தருமபுரி மாணவர்கள் தலை நிமிர்ந்து வரும் வகையில் தேர்ச்சி பெற்று மருத்துவ படிப்புக்கு தேர்வாகியுள்ளார்கள். அரசு வழங்கிய 7.5% இடஒதுக்கீட்டில் 20 மாணவர்களில் 16 பேர் மருத்துவமும் 4 பேர் பல் மருத்துவ படிப்பிலும் சேர்ந்துள்ளார்கள். தமிழ் மூதாட்டி அவைக்கு பெருமை சேர்த்த தகடூர் என அழைக்கப்படும் தருமபுரிக்கு இப்போது இம்மாணவர்களால் மேலும் மகுடம் சூட்டப்பட்டுள்ளது என்றால் மிகையாகாது என சமூக ஆர்வலர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்கள் நெகிழ்வுடன் கூறியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களால் முடிந்தளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும். மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்க. இதுவரைக்கும் தடுப்பூசி போடாதவர்கள் தடுப்பூசி போட்டுக்கோங்க. மாஸ்கை குப்பையிலேயோ ரோட்லேயோ போடாதீர்கள், ஏன்னா மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் பரவும் என்ற அபாயம் எழுந்துள்ளது. இது பொதுமக்கள் நலன் கருதி வெளியிடுவோர். இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி.